காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 200 ஊர் தலைமை. இது ஒரு ராஜ்யம் பூராவுக்குமாக செய்த ஏற்பாடு. அப்புறம் ஒவ்வொரு ஊரிலும் ஊர்க்காரர்களுக்கு வேண்டிய வசதிகளை கவனித்து செய்து தருவதற்காக ஸ்தல நிர்வாகம் என்று தனியாய் ஏற்பாடு செய்தார்கள். ஊருக்கு ஊர் ராஜா வைத்தால் நாடு என்று எல்லாரும் ஐக்கியப்பட்டு பொதுவாக சேர்வதும் அதற்கான ஆட்சி பீடத்துக்கு உரிய மதிப்பு தருவதும் குலைந்து போகும். அங்கங்கே தங்கள் காரியங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ள ஜனங்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டுமானாலும் ஒரு ஊர்க்காரர்கள் செய்வது இன்னொரு ஊர்க்காரர்களை பாதிக்காதபடி மேற்பார்வை செய்து ஊர் சபைகளை ஒற்றுமையாக ஒத்துப்போகும்படி செய்யவும் தேசம் பூராவுக்குமான காரியங்களை கவனிப்பதற்கும் இராணுவத்தை கொண்டு சத்துருக்களிடமிருந்து ரட்சை தருவதற்கும் மத்திய அதிகார பீடம் இருக்கத்தான் வேண்டும். ராஜா என்ற அதன் தலைவனும் இருக்கத்தான் வேண்டும். இதற்கு குந்தகம் பண்ணுவதற்கு இடம் கொடுப்பதாக ஊருக்கு ஊர் ராஜா வைத்து கொள்ளக்கூடாது. ராஜாவை காட்டியே தேசாபிமானம் உண்டாக்க வேண்டியிருப்பது போல ஊர் விஷயத்தில் இல்லை. ஏனென்றால் நாட்டை விட ஊர் என்பது ஜனங்களுக்கு நெருக்கமாக இருப்பது, தங்கள் நாடு என்று இருப்பதை விட தங்கள் ஊர் என்பதில் அதிக அபிமானம் இயற்கையாகவே இருக்கும். முதலில் தான், அப்புறம் தன் குடும்பம், அதற்கப்புறம் தன் ஊர், பிற்பாடுதான் தன் நாடு என்று இருக்கிறது. தன் உலகம் என்றே மனஸ் விஸ்தாரமாக வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். அது இருக்கட்டும், நடைமுறையில் ஊருக்கு அப்புறம்தான் நாடு என்று இருக்கிறது. அதுதான் மனுஷ இயற்கை. தினமும் பார்த்து பழகுகிற ஆறு, குளம், கோவில், வயல், கடைவீதி, அன்றன்றும் பழகுகிற ஜனங்கள் ஆகியவர்களை கொண்டிருப்பதால் சொந்த ஊர் என்ற பாசம் ஏற்படுகிறது. பார்க்காத இடங்கள், பார்க்காத மனுஷர்கள் உள்ள விஸ்தாரமான பரப்பு, அதாவது தேசம் என்றால் அதனிடம் இத்தனை பிடிப்பு ஏற்பட முடிவதில்லை. எதற்கு சொல்கிறேன் என்றால், தேசம் என்ற ஒன்றிடம் புதுசாக பிடிமானத்தை ஏற்படுத்தி தருவதற்காக அதற்கு சிம்பலாக உயிருள்ள ஒருத்தனை ராஜா என்று வைக்க வேண்டியிருப்பது போல இயற்கையாகவே ஜனங்களுக்கு பிடிமானம் உள்ள ஊரில், அதாவது ஸ்தல ஆட்சியில் ஒருத்தனை வைக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ராஜாக்கள் என்று பல பேரை அந்தந்த ஊர் ஜனங்களின் விசேஷ மரியாதை விசுவாசங்களை பெறும்படி வைத்துவிட்டாலே தேசம் பூராவுக்கும் இருப்பவனின் அதிகார ஸ்தானத்தையும் இமேஜையும் அது வீக்காக்கிவிடும். ஆனாலும் எந்த நிர்வாகமானாலும் அதிலே ஒரு தலைவன் இருக்க வேண்டும். இப்படி ஊர் சபைக்கும் இருக்கத்தான் வேண்டும். ஆனாலும் இவனுக்கு விசேஷமாக ஒரு இமேஜ் இருக்க வேண்டியதில்லை. மத்திய பீட ராஜாவுக்குள்ளது போன்ற பெரிய பொறுப்புகளும் இவனுக்கு இல்லை. ஊர் தலைமை என்பது ராஜ்ய அதிகாரத்தைப் போல பிறந்ததிலிருந்து பழக்கினால்தான் உரிய யோகியதா அம்சங்களை பெற முடியும் என்கிற அளவுக்கு நுட்பமாக பொறுப்பு வாய்ந்த ஒன்றில்லை. தேசத்தின் ராஜாவுக்கு அடங்கி அவன் அதிகாரத்துக்கும் மேற்பார்வைக்கும் கட்டுப்பட்டு ஊர் தலைவன் உள்ளூர் சமாச்சாரங்களை மட்டும் கவனிக்க வேண்டியவன்தான். ஆகையால் இதற்கு பாரம்பரிய ரைட் அவசியமில்லை. பார்க்க போனால் இப்படி சின்ன அளவில் அதிகாரம் இருக்கும்போது அதை பாரம்பரியமாக்குவதேதான் யோகியதா அம்சம் இல்லாதவர்களிடம் பொறுப்பு போவதற்கு வழி பண்ணிவிடும். தனக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு பெரிய நிலப்பரப்பையும் பெரிய ஜன சமூகத்தையும் தான் ஆண்டு நிர்வாகம் செய்து மதிப்புக்கு பாத்திரமாக வேண்டும். சத்ருக்கள் வந்தால் சமாளிக்க வேண்டும் என்கிற போது ஒரு ராஜகுமாரன் ரொம்பவும் கவனத்தோடு கவலையோடு யோகியதை சம்பாதித்து கொள்ள பாடுபடுவான். எல்லாம் நம் மனுஷர்கள்தான், நமக்கு தெரிந்த சேஷன் சுப்பன்தான் என்று இருக்கும்போது பொறுப்பும் குறைவாக இருந்து இது எப்படியும் ஹெரிடிட்ரி, வேறே யாரும் போட்டிக்கு வர முடியாது என்றும் இருந்துவிட்டால் ஒருத்தன் யோகியதை சம்பாதித்து கொள்ள பாடுபட வேண்டியதில்லைதானே? இம்மாதிரியான பல காரணங்களினால் ஊர் நிர்வாகத்தை பாரம்பரியமாக வைக்காமல் விட்டார்கள். நாடானால் ராஜா என்கிறவன் ஆலோசனை சபைகளின் துணையுடன் நிர்வாகம் செய்ய வேண்டும். ஊரானால் ஒரு நிர்வாக சபை தனக்கு தலைவனாக ஒருத்தனை வைத்து கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்று வைத்தார்கள். இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கவனிக்க வேண்டும். நாட்டில் ராஜா என்கிறவன்தான் முடிவான நிர்வாக அதிகாரம் உள்ளவன். அவனுக்கு சபைகள் ஆலோசனை சொல்கின்றன. ஆலோசனைதான், முடிவு அவன்தான் எடுப்பான். ஊரிலே இப்படி இல்லை. சபையேதான் ஆலோசனை செய்வதோடு நிற்காமல் நேராக நிர்வகிப்பது, முடிவு எடுப்பது. தலைவன் என்று ஒருத்தன் இல்லாமல் பல பேர் உதிரியாக இருப்பது சரியாய் வராது. பல பேரை ஒரு கட்டுக்கோப்பில் வைப்பதற்காக தலைவன் இருக்கத்தான் வேண்டும் என்பதற்காக சபை ஒரு தலைவனை வைத்துக் கொள்கிறது.